யுக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலின் போது அடிக்கடி பேசப்படும் பெயர்களுள் ஒன்று அலெக்சாண்டர் லூகஷென்கோ ரஷ்யாவின் நட்பு நாடுகளுள் ஒன்றான பெலாரூஸின் அதிபர் அவர் ரஷ்ய படைகள் தங்கள் மண்ணில் தங்கியிருக்க அனுமதி அளித்ததுடன் யுக்ரைன் தலைநகர் கியேவை நோக்கி ரஷ்ய படைகள் நகர்ந்து செல்வதற்கும் உதவியவர் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது ரஷ்ய அதிபர் பூட்டினுடன் நெருக்கமான நட்பு கொண்டிருக்கும் லூகஷென்கோ நாட்டின் பொருளாதார அரசியல் மற்றும் இராணுவ தேவைகளுக்காக ரஷ்யாவை அதிகமாக சார்ந்திருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாக இந்த சார்பு நிலை அதிகரித்திருப்பதாகவே அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள் யுக்ரைனில் ரஷ்ய படையெடுப்புக்கு தூண்டுகோலாகவும் ஆதரவாகவும் லூக்கஷென்கோ இருப்பதாக பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் லிஸ் ட்ரூஸ் குற்றம் சாட்டுகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் லூக்கஷென்கோவை ரஷ்ய அதிபர் புட்டின் ஆதரித்தார் லூகஷென்கோவுக்கு எதிராக பெருமளவு போராட்டங்கள் நடந்த போதிலும் அவர் பதவியில் இருந்து விலக மறுத்துவிட்டார் கடந்த ஜனவரியில் யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற எச்சரிக்கை பரவிய நிலையில் ரஷ்யாவுடன் இணைந்து கூட்டு பயிற்சியில் பெலாரூஸ் ஈடுபட்டது கிழக்கு யுக்ரைனில் உள்ள நிலையை கருத்தில் கொண்டு பெலாரூஸில் ரஷ்ய படைகள் தங்கியிருக்கும் என்று அப்போது பெலாரூஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டது யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை தொடர்ந்து பெலாரூஸ் மீதும் பல நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றன இதில் பிரிட்டனும் அடங்கும் ரஷ்ய படையெடுப்புக்கு தனது நாட்டு எல்லைக்குள் வசதி செய்து கொடுத்ததாக பெலாரஸ் மீது பிரிட்டன் அரசு குற்றம் சாட்டுகிறது ரஷ்யாவை ஆதரிப்பதற்கான பொருளாதார விளைவுகளை பெலாரஸ் அனுபவிக்கட்டும் என்று அந்த நாட்டின் மீதான தடைகள் தொடர்பாக பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் ட்ரூஸ் கூறியுள்ளார் ஏற்கனவே தேர்தலில் லூக்கஷென்கோ முறைகேடாக வெற்றி பெற்றார் என்ற குற்றச்சாட்டுக்காகவும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்காகவும் அந்த நாட்டைச் சேர்ந்த நூறு பேர் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் பெலாரூஸ் அதிபர் லூக்கஷென்கோ தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார் யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பில் பெலாரூஸ் பங்கெடுக்கும் திட்டம் ஏதுமில்லை என்று அறிவித்த லூக்கஷென்கோ தங்களது மண்ணில் இருந்து யுக்ரைன் மீதான தாக்குதல் நடத்தப்படுவதாக வெளியான தகவல்களையும் மறுத்திருக்கிறார் ரஷ்யாவுடனும் யுக்ரைனுடனும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கும் பெலாரூஸ் சுமார் தொன்னூற்று லட்சம் மக்கள் தொகையை கொண்டது வரலாற்றில் இது பெலோரஷ்யா ரஷ்யா என்றும் அறியப்படுகிறது யுக்ரைனைப் போலவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தில் இருந்து பிரிந்து வந்த நாடுகளில் பெலாரூஸும் ஒன்று யுக்ரைனில் உள்ள செர்னோபில் அணு உலை விபத்தால் பெலாரூசிலும் பாதிப்பு ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு பெலாரூஸ் நாட்டின் அதிபரான லூக்கஷென்கோ ஆறு முறை தொடர்ச்சியாக தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த நாடு அளித்திருக்கும் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் எண்பத்து மூன்று புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகளையும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் எண்பது சதவிகித வாக்குகளையும் அவர் பெற்றிருக்கிறார் கொரோனா வைரஸ் காலத்தில் மருத்துவ வசதிகளை சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டு லூக்கஷென்கோ அரசு மீது வைக்கப்பட்டது கொரோனாவை ஒழிக்க ஓட்கா குடிக்க வேண்டும் என்று அவர் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது முன்னாள் சோவியத் நாடுகளான யுக்ரைன் ஜார்ஜியா ஆகியவற்றில் புரட்சிகள் மூலம் நீண்டகால ஆட்சியாளர்கள் அகற்றப்பட்டாலும் இன்னும் பதவியில் நீடித்திருக்கும் ஒரே ஆட்சியாளராக இருக்கிறார் லூக்கஷென்கோ